ஹே ஹாய், சத்யஹியன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம். ஒரு 4 டேஸ் வந்து கண்டினியூஸா பிரேக் எடுத்துக்கிட்டோம். டிசம்பர் மந்த் ஃப்ரீசிங் டைம், ப்ராஜெக்ட் லோடு வந்து அவ்வளவா இருக்காது. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ கிட்டே ஏதாச்சும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல தான் பிளான் பண்ணோம், பட் ஐ டென்ட் ஒர்க் அவுட். ஸோ பக்கத்துலேயே இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு 3 hours டிராவல் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போக போறோம். அதுதான் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க. யூ கேன் டிராவல் வித் அஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வந்து எடுத்து ஆட் பண்றோம். திஸ் இஸ் மை அட்டையர் டுடே. பைக்ல போறதுனால வந்து ஃபுல் ஹேண்ட்ஸ் குர்த்தி வந்து போட்டிருக்கேன், டஸ்ட்ல வந்து மேல வியோன்றதுக்காக. டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6:45, ஒரு 7 o'clock போல கிளம்பிட போறோம். கிளம்பிட்டு ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே போகணும். நாம் எங்கே போக போகிறோன்னே நான் இன்னும் சொல்லலை, நீங்களே பாருங்கள். இட்ஸ் திருப்பதி. திருமலாக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கல, எவ்வளவோ ட்ரை பண்ணோம் பட் ஸ்லாட்ஸ் கிடைக்கல. ஸோ கீழே திருப்பதியில் இருக்கிற டெம்பிளுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது, அதுவும் முடிச்சுட்டு வரப்போகிறோம். அங்கே ஸ்மோக் மாதிரி எக்ஸிட் ஆகுதுல்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேட்ஸ் அண்ட் டெய்ரி. நாங்கள் வந்து இன்னும் போயிட்டே இருக்கிறோம், இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணோம். இங்கே வந்து வடை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது, ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. காரம் தோசை வந்து சாப்பிட்டோம், சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அந்த குளோப் மாதிரி தெரியுதுல மேலே, அது வந்து நேஷ்னல் அட்டாமிக் ரீசர்ச் லெபார்டரி. இப்போது நெக்ஸ்ட் வந்து டீ பிரேக் வந்து எங்கே போகணும்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து போகிற வழியில் ஹெரிட்டேஜ் வரும். ஹெரிட்டேஜ் ஆப்போசிட்டில் வந்து ஒரு டீ கடை இருக்கும், அங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா கப்பல் ஆஃப் டைம்ஸ் நாங்கள் முன்னாடி வந்தப்போ கூட அங்கே தான் வந்து டீ பிரேக் எடுப்போம். ஸோ ப்ராபப்ளி அங்கே ஸ்டாப் பண்ணுவோம். நான் சொன்ன இந்த ஹெரிட்டேஜ் இது தான். ஹெரிட்டேஜ் ஆப்போசிட்டில் வந்து என்ன பேர் அது, விஷ்ணு பவன் இருக்கும். இங்கே வந்து டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி கொடுத்துருந்தாங்க. பட் டீ மட்டும் ஆவரேஜ் தான், எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. டீ பிரேக் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் அகெயின். ஸோ போகும்போது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இது காமிச்சார், அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை மாதிரி தெரியுதுல, அது கீழே வந்து கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த கோபுரம் மாதிரி தெரியும். நான் முடிஞ்சது கவர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த கோபுரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகிரி கோட்டை. நான் சொன்ன அந்த கோபுரம் வந்து இதுதான், இப்போ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் அந்த சந்திரகிரி கோட்டை. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம் வந்தது. 7th class நினைக்கிறேன், 7th class வந்து ஸ்கூல் டேஸில் எங்கள் ஸ்கூலில் வந்து சந்திரகிரி கோட்டைக்கு வந்து ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி ஐ வாஸ் ரிமினிசிங் ஆல் திஸ் மெமரிஸ். நம்ம திருப்பதி வந்துட்டோம், கீழ் திருப்பதியில் வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த கோவிந்தராஜுல டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி வந்தால் வந்து பெருமாள் வந்து கீழே படுத்துட்டு இருப்பார். ஸோ அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பெருமாளை வந்து பார்க்கலாம். இதுதான் முதல்ல நாங்கள் வந்து கவர் பண்ண கோவில், இதுதான் லாஸ்ட்டும் கூட. ஏன்னு வந்து நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன். நல்லா தரிசனம், சாட்டர்டேன்றனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு, பட் நல்லா சாமி நல்லா பார்த்தோம். ஸோ அது முடித்த உடனே இப்போ திருச்சானூர் போயிட்டு இருக்கிறோம். இது
இதுதான் அந்த தெளிச்சானூர் கோவில். வெளியில் வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப 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 ரஷ்ஷாக இருந்துச்சு. வெளியில் ஷாப்ஸ்லாம் வந்து கூட நிறைய இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா வந்து இங்கே வந்து எங்களால் வந்து கோவில் உள்ள போக முடியல. நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 11 o'clock. பட் வந்து இப்போ வந்து தரிசனம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் 12:30 தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அதே வரைக்கும் வெளியில் எப்படி இருக்குது 2 hours அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ வெளியில் இருக்கிற இந்த ஷாப்பிங் ஏரியாஸ் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் திருச்சானூர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐ திங்க் அரவுண்ட் கரெக்டாக இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் அரவுண்ட் 7 or 8 kilometers. சீக்கிரம் தான் வந்துட்டோம் நாங்கள். லோக்கல் பஸ்ஸஸ் கூட நிறைய அவைலபிளில் இருக்கும். ஸோ யூ கேன் ப்ரிஃபர் தேட் டூ இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸில் வரதாக இருந்தால். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இது வந்து எக்ஸிட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்டர் படிக்கும் போது எங்கள் மம்மி வந்து இங்கே ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. இன்டர் படித்து வந்து திருப்பதியில் தான் படித்தேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் அகேன் இட் வாஸ் ரெமினிசிங். இங்கே வந்து சரி ஷாப்பிங்காச்சும் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். பட் எதுவும் வாங்கலைங்க. அப்புறம் திருச்சானூர்லேருந்து ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு நினச்சி ரிட்டர்ன் போகிறோம். காந்தி ரோட்டில் வந்து ஷாப்பிங் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தா. அவள் வந்து திருப்பதி தான் அவளோட நேட்டிவ். ஸோ அவகிட்ட கேட்டு சவுத் இந்தியா ஷாப்பிங் மால் எங்கே இருக்குதுன்னு கேட்டு போகிறோம். அதே ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ போகும்போது வந்து இங்கே கலர்ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம சவுத் இந்தியா ஷாப்பிங் மால் கிட்டே வந்துட்டோம். உள்ளே போய் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு நான் ஸ்லிப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். சாரி, நான் வந்து குர்த்திஸ் வாங்கிட்டேன். ஏன்னா நான் வந்து உள்ளே வீடியோ வந்து அலோவ் பண்ணலை, பிக்ஸ் கூட அலோவ் பண்ணலை. இப்போ வந்து அந்த கோவிந்தராஜல் டெம்பிள் இருந்துச்சுல, ஸோ அங்கேயே போகிறோம். அங்கே வந்து ஷாப்பிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த பொம்மைங்கெலாம் வீட்டில் வைக்கிற அந்த க்யூட் க்யூட் டால்ஸ்லாம் வந்து எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், பேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க 200 என்னமோ சொன்னாங்க, அது 180 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த கையில் வச்சுருக்குறாங்களே அந்த 4 ஸ்மால் ஸ்மால் புத்தாஸ் மாதிரி அதுவும், அண்ட் உள்ளே வந்து நல்ல கலர்ஃபுல்லான பேங்கிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருமாள்து வந்து அந்த சிலை மாதிரி இருக்கும்ல, ஹாஃப் ஹெட்டில், ஸோ அதுவும் வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 200 சொன்னாங்க, பட் 180 கொடுத்தாங்க. இது அமேசானில் கூட கிடைக்கும். அமேசானில் வந்து 275. நான் அங்கேயே தான் அமேசானும் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இதை நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பெருசாக பேங்கிள்ஸ் போட மாட்டேன். ஸோ அதனால் வந்து ஒரு 2 sets மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் கலராக இருக்குதுல, அது வந்து 4 bangles 120 rupees. இயரிங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இந்த மெட்டல் பேங்கிள்ஸும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் இந்த சைடு இருந்த பேங்கிள்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இந்த கிளிட்டரி கிளிட்டரியாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. வி ஸ்டார்டட் பேக் டு ஹோம். ரொம்ப ரொம்ப ஹங்கிரியாக இருந்தது. பர்கர் ஹண்டில் வந்து அவர் பர்கர் சாப்பிட்டாரு, நான் பீட்ஸா சாப்பிட்டேன். ரொம்ப 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 நல்லா இருந்தது. பட் ரொம்ப பசியில் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். அது வந்து எங்கே வந்து ஹெரிட்டேஜில் நம்ம போகும்போது பார்த்தாலும் அந்த ஹெரிட்டேஜில் ஒரு ஸ்டாப் போட்டோம். ஸோ இங்கே வந்து லஸ்ஸியும் தூத் பேடாவும் அதுக்கப்புறம் வந்து கோல்ட் காஃபிலாம் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து அப்புறம் இப்போ வந்து எங்கேயும் போக போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட் டு ஹோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 o'clock. ஒரு 1.5 hours வந்து வீட்டில் போய் சேர்ந்துடுவோம். போய் வந்து ஒரு நல்ல தூக்கம் போடணும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்தது. தீஸ் ஆர் த ஹைலைட்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். வேற எதுவும் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். தட் இஸ் நத்திங் மச் டு ஆட். ஈவன் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.